அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் நம்ம நைன்த்து பாலிட்டிக்கு ஏற்கனவே ஒரு மூணு லெசன் கொடுத்துட்டோம் இந்த அரசாங்கத்தின் வகைகள் உள்ளாட்சி அமைப்புகள் இந்த ரெண்டு லெசன் வந்து நம்ம நம்ம மிஸ் பண்ணியிருந்தோம் அதனால் இந்த நைன்த்து பாலிட்டியில் மொத்தம் அஞ்சு லெசனில் மூணு ஏற்கனவே பார்த்துட்டோம் இந்த வீடியோ பதிவில் இந்த ரெண்டு லெசனையும் பார்த்துடலாம் இதில் முக்கியமான கேள்விகள் ஒவ்வொன்றா பார்த்து வரலாம் இதை நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா ஜஸ்ட்டு ரீகால் பண்ணிகிட்டே வாங்க மொத்தம் தேசிய மகிழ்ச்சி அதாவது மொத்த தேசிய மகிழ்ச்சி என்னும் பதத்தை பூட்டானின் நான்காம் அரசரான ஜிக்மே சிங்கே வான்சுக் என்பவரால் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது இவர் அந்த கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்ங்கிறத ஏற்படுத்தினர் அவர் பெயர் பார்த்தீங்கன்னா ஜிக்மே சிங்கே வான்சுக் ஆவார் அவர் வந்து அந்த மொத்த தேசிய மகிழ்ச்சி என்னும் பதத்தை உருவாக்கிய ஆண்டு என்ன அதான் கேள்வி ஆன்சர் கரெக்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ஒரு பகுதி அல்லது ஒரு கிராமம் சிறிய நகரம் அல்லது மாநகரம் போன்ற சிறிய சமூகத்தினை நிர்வாகம் செய்யும் அமைப்புகளின் பெயர் என்ன ஒரு பகுதி ஒரு கிராமமாக இருக்கட்டும் சிறிய நகரமாக இருக்கட்டும் அல்லது மாநகரம் போன்ற சிறிய சமூகத்தினை நிர்வாகம் செய்யும் அமைப்பு உள்ளாட்சி அமைப்புகள் என்பது சரி ரிப்பன் பிரபுவின் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு என்ன ரிப்பன் பிரபுவின் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஆன்சர் கரெக்ட் தான் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு சரியான இணை எது இதுல மத்திய பட்டியல எத்தனை துறைகள் மாநில பட்டியல் பொதுப்பட்டியல் இதுல முக்கியமான துறைகள் எவ்வளவுன்னு கேள்விகள் வந்துட்டே இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் அனைத்தும் சரி அதாவது மத்திய பட்டியல நூறு துறைகள் மாநிலப்பட்டியல் அறுபத்தொன்று துறைகள் பொதுப்பட்டியலில் ஐம்பத்தி இரண்டு துறைகள் இவை அனைத்தும் சரி என்பது சரியான விடை நாடாளுமன்ற ஆட்சி முறை குறித்த தவறான கருத்து எது நாடாளுமன்ற ஆட்சி முறை குறித்து மத்திய சட்டமன்றம் அதிகாரம் படைத்தது சரி அரசின் தலைவர் குடியரசுத் தலைவர் சரி கூட்டு மற்றும் தனித்தனியான பொறுப்புகள் உள்ளவை சரி பெரும்பான்மை பெற்ற கட்சியின் தலைவர் ஜனாதிபதி ஆகிறார் என்பது தவறு பெரும்பான்மை பெற்ற கட்சியின் தலைவர் என்ன ஆவார்னு பாத்தீங்கன்னா பிரதம மந்திரியாக பொறுப்பேற்க முடியும் இதில் ஆப்ஷன் டி வந்து தவறான ஒன்று உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார் இது நம்ம எப்போவும் மறக்க மாட்டோம் ரிப்பன் பிரபுதான் உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என்று அழைக்கப்பட்டார் கிச்சன் கேபினட் என்று அழைக்கப்படும் அமைச்சரவை உறுப்பினர்கள் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் கிச்சன் கேபினட் என்று அழைக்கப்படும் அமைச்சரவை உறுப்பினர்கள் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் ஆன்சர் கரெக்டு தான் அமெரிக்க அதிபர் என்பது சரியான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு தன்னாட்சியை அறிமுகப்படுத்திய சட்டம் எது ஆயிரத்தி எட்நூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுனாவே இந்திய அரசு சட்டம் தான் தன்னாட்சியை அறிமுகப்படுத்திய சட்டமாகும் அமெரிக்க அதிபரின் அமைச்சரவையை எவ்வாறு அழைப்பர் அமெரிக்க அதிபரின் அமைச்சரவை இப்போ தான் பார்த்தோம் கிச்சன் கேபினட் என்று அழைப்பர் பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகள் கிராமங்களில் இருந்து நகரங்கள் வரை கட்டமைக்கப்பட வேண்டும் என்பது யாருடைய கூறுகளில் முக்கியமானதாக இருந்தது பஞ்சாயத்து ராஜ் கிராமம் இப்படி எல்லாம் வந்தாவே காந்தியடிகளின் கூறுகளில் தான் முக்கியமாக இருந்தது நேபாளத்தின் கடைசி மன்னர் யார் நேபாளம் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி அஞ்சோ அரோ நினைக்கிறேன் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மன்னராட்சி தான் நடந்தது அதில் நேபாளத்தின் கடைசி மன்னர் ஆன்சர் கரெக்டு தான் நானேந்திரா என்பதாகும் கிராம பஞ்சாயத்து பற்றி குறிப்பிடும் சட்டம் எது கிராம பஞ்சாயத்து குறித்து குறிப்பிடும் சட்டம் ஆன்சர் கரெக்ட் தான் சட்டம் நாற்பது தான் கிராம பஞ்சாயத்து பற்றி குறிப்பிடுகிறது அமெரிக்க அதிபர் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அமெரிக்க அதிபர் பார்த்தீங்கன்னா நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்பது சரியான விடை அடுத்த ஒன்று பொறுத்துக பேரூராட்சினா எவ்வளவு மக்கள் இருப்பாங்க நகராட்சி மாநகராட்சி ஆன்சர் கரெக்டு தான் பேரூராட்சி பேரூராட்சினா உங்களுக்கு பத்தாயிரத்திற்கு மேல் மக்கள் வாழும் பகுதியாகும் நகராட்சி ஒரு லட்சத்திற்கு மேல் மக்கள் வாழும் பகுதி மாநகராட்சிங்கிறது பல லட்சத்திற்கு மேல் மக்கள் வாழும் பகுதிங்கிறது சரியான விடையாகும் நேபாளத்தில் முடியாட்சி முடிவு பெற்று மக்களாட்சி துவங்கிய மாதம் மற்றும் ஆண்டு என்ன இரண்டாயிரத்தி ஆறு ஏப்ரல் வரைக்கும் நேபாளத்தில் முடியாட்சி நடைபெற்றது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மக்களாட்சி வந்து ஏப்ரல் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மலர்ந்தது பேரூராட்சியினை நிர்வாகம் செய்ய நியமிக்கப்படுபவர் யார் பேரூராட்சியை நிர்வாகம் செய்பவர் ஈவோ அதாவது செயல் அலுவலர் என்பது சரியான விடை நாடாளுமன்ற ஆட்சி முறையின் நிறைகளுள் தவறானது எது நாடாளுமன்ற ஆட்சி முறையில் தவறானது பார்த்தீங்கன்னா நிலையான அரசாங்கம் என்பது தவறான ஒன்றாகும் தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகள் அல்லது தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு என்ன தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகள் அல்லது தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டாகும் நாடாளுமன்ற ஆட்சி முறையின் அம்சங்களுள் தவறானது எது நாடாளுமன்ற ஆட்சி முறையின் அம்சங்களுள் தவறானது அப்படியே ஆப்ஷன் பாருங்க சர்வாதிகார ஆட்சி என்பது தவறான ஒன்றாகும் உள்ளாட்சி அமைப்புகள் எக்காலத்தில் உச்சநிலையை அடைந்தது எந்த அரசர்கள் காலத்தில் ஆன்சர் கரெக்டு தான் பிற்கால சோழர்கள் காலத்தில்தான் உள்ளாட்சி அமைப்புகள் உச்சநிலையை அடைந்தது நாடாளுமன்ற ஆட்சி முறையில் சட்டமன்றத்தில் கொள்கைகள் மற்றும் செயல்களுக்கு பொறுப்பேற்பும் அமைப்பு எது நாடாளுமன்ற ஆட்சி முறையில் சட்டமன்றத்தின் கொள்கைகள் மற்றும் செயல்களுக்கு பொறுப்பேற்கும் அமைப்பு நிர்வாக துறையாகும் கிராம சபையின் உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க சோழர் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட தேர்தல் முறை சோழர் காலம்னாவே நம்மளுக்கு அந்த குடவோலை முறை ஞாபகம் வந்துடணும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள ஒற்றையாட்சி முறை அம்சங்களுள் தவறானது எது ஒற்றையாட்சி முறை அம்சங்களுள் தவறானது ஆன்சர் கரெக்ட் தான் இரட்டை அரசியலமைப்பு என்பது தவறான ஒன்றாகும் ஊரக உள்ளாட்சி அமைப்பில் வரி விதிக்கும் அதிகாரத்தை பெற்றுள்ள அமைப்பு எந்த அமைப்பு ஊரக உள்ளாட்சி அமைப்புகளில் வரி விதிக்கும் அதிகாரத்தை பெற்றுள்ள அமைப்பு கிராம ஊராட்சி ஆகும் அரசு என்னும் பதயம் சாரி அரசு என்னும் பதம் பழைய எந்த வார்த்தையான கவர்னர் என்பதிலிருந்து பெறப்பட்டது அரசு என்னும் பதம் பார்த்தீங்கன்னா எந்த வார்த்தை ஆன்சர் கரெக்ட் தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு வார்த்தையான கவர்னர் என்பதிலிருந்து பெறப்பட்டது பல ஊராட்சிகள் ஒன்றிணைந்து உருவாக்கப்படுவது என்ன ஆன்சர் தான் பல ஊராட்சிகள் ஒன்றிணைந்து ஒன்றியமாகும் இறையாண்மை மிக்க ஒரு அரசு ஒரே நிறுவனமாக இருந்து ஆட்சி செய்வது என்ன ஆட்சி முறையாகும் இறையாண்மை மிக்க ஒரு அரசு ஒரே நிறுவனமாக இருந்து ஆட்சி செய்வது ஒற்றை ஆட்சி முறை என்பது சரியான விடை மாவட்ட ஆட்சியர் திட்ட அலுவலர் மற்றும் சம்பந்தப்பட்ட வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆகியோரின் எதன் வளர்ச்சி பணிகளை மேற்பார்வையிடும் அதிகாரம் பெற்றுள்ளனர் மாவட்ட ஆட்சியர் திட்ட அலுவலர் மற்றும் சம்பந்தப்பட்ட வளர்ச்சி அலுவலர் எவற்றின் வளர்ச்சி பணிகளை மேற்பார்வையிடையும் அதிகாரம் பெற்றுள்ளனர் பாத்தீங்கன்னா ஊராட்சி ஒன்றியமாகும் அரசாங்கத்தின் உறுப்பு எனப்படுவது எது ஆன்சர் தான் சட்டமன்றம் நிர்வாகத்துறை நீதித்துறை வந்து அரசாங்கத்தின் உறுப்பு என அழைக்கப்படுகிறது மாவட்ட ஊராட்சி உறுப்பினர்களின் பதவிக்காலம் எவ்வளவு ஆண்டுகள் மாவட்ட ஊராட்சி உறுப்பினர்களின் பதவிக்காலம் பாத்தீங்கன்னா ஐந்து ஆண்டுகளாகும் தமிழ்நாட்டில் உள்ள மாநகராட்சிகளின் எண்ணிக்கை இது புக் படி பாத்தீங்கன்னா பதினைந்து இப்போ இருபத்தொன்னு இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு இது பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் மொத்தம் இருபத்தைந்து புக் படி பார்த்திங்கன்னா பதினைந்து அப்புறம் ஒரு ஆறு இன்கிரீஸ் பண்ணாங்க இப்போ இருபத்தைந்துன்னு நினைக்கிறேன் பெரியார் எந்த ஆண்டிலிருந்து ஈரோடு நகராட்சியின் தலைவராக பதவி வகித்தார் எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுலிருந்து ஈரோடு நகராட்சியின் தலைவராக பதவி வகித்தார் நகராட்சியினை நிர்வாகம் செய்ய நியமிக்கப்படுபவர் யார் நகராட்சியை நிர்வாகம் செய்ய நியமிக்கப்படுபவர் நகராட்சி ஆணையர் ஆவார் இந்திய மக்களாட்சிக்கு அமைப்புகளை அடிப்படை காரணம் எந்த அமைப்புகளே அடிப்படை காரணம் மக்களாட்சிக்கு பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகளே அடிப்படை காரணமாக உள்ளது மாநகராட்சியின் நிர்வாக அலுவலர் யார் மாநகராட்சியின் நிர்வாக அலுவலர் மாநகராட்சி ஆணையர் இவர் வந்து ஒரு ஐஏஎஸ் பொறுப்பில் இருக்கிறவர் தான் மாநகராட்சியின் நிர்வாக அலுவலர் ஆவார் இந்தியர்களுக்கு சுதந்திரத்தின் சுவையை அறிமுகப்படுத்தியவர் இதுவும் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி ரிப்பன் பிரபு ஆவார் கிராம ஊராட்சியின் ஆய்வாளராக செயல்படுபவர் யார் கிராம ஊராட்சியின் ஆய்வாளரா யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் என்பது சரியான விலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டின் பஞ்சாயத்து ராஜ் திட்டத்திற்கு அடிப்படையாக திகழ்ந்தவை எது ஆன்சர் கரெக்டு தான் பஞ்சாயத்து ராஜ் திட்டத்திற்கு அடிப்படையாக இருந்தது சமூக அபிவிருத்தி திட்டம் தேசிய நீட்டிப்பு சேவை ஆப்ஷன் சி வந்து சரியான விடை இரண்டு மில்லியனுக்கு குறைவான மக்கள் தொகையுடைய சிறு மாநிலங்களில் இருங்கும் பஞ்சாயத்து அமைப்பின் என்ன அதாவது இரண்டு மில்லியனுக்கு குறைவான மக்கள் தொகையுடைய சிறு மாநிலங்களில் இயங்கும் பஞ்சாயத்து அமைப்பு அடுக்குமுறை என்ன ஆன்சர் கரெக்டு தான் அதில் இரண்டு அடுக்குமுறை பஞ்சாயத்து அமைப்பு உள்ளது திட்டக்குழுவால் நியமிக்கப்படுதல் கீழ்காணும் எதனுடன் தொடர்புடையது திட்டக்குழுவால் நியமிக்கப்படுதல் கீழ்காணும் எதனுடன் ஜிவி கே ராகு குழு இப்ப இந்த குழுவெல்லாம் பாத்தீங்கன்னா எந்த ஆண்டு அமைக்கப்பட்டதுங்கிறது ஒரு இம்பார்ட்டன் கேள்வியாக கேள்வியா இருக்கும் அதையும் பார்த்து வச்சுங்க இரண்டடுக்கு முறை மற்றும் அரசியல் கட்சிகள் அனைத்து தேர்தல்களிலும் பங்கு பெற வேண்டும் என கூறுவது எந்த குழுவின் அறிக்கை இரண்டடுக்கு முறை மற்றும் அரசியல் கட்சிகள் அனைத்து தேர்தல்களிலும் பங்கு பெற வேண்டும் என்று கூறுவது அசோக் மேத்தா குழுவின் அறிக்கையாகும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் பாலிட்டிகளா உள்ளாட்சி மற்றும் அரசாங்கங்களின் வகைகள் ரெண்டு லெசன்லிருந்து முக்கியமான கேள்விகள் பார்த்தோம் கண்டிப்பாக இது உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்